ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு 15,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து என்னால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏர் எக்ஸ்போ, நான் சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஃபினிக்ஸ் நோட் 30. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz IPS LCD டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீடியா டெக் டிமான் சிட்டி 6080 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எல்லாமே நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா அப்படினு பார்க்கும்போது 108 மெகா பிக்சல்ல பிரைமரி கேமராவும் 16 மெகா பிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5000 mAh க்கான பேட்டரியும் 45 வாட்ஸ் க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிரைஸ் ஆன RAM வேரியன்ட்ஸ் அப்படினு பார்த்தீங்கன்னா 8+256 15,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP53க்கான வாட்டர் ரேட்டிங், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வேகானதர் டிசைனோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் நல்ல டிசைனோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 30 ஒரு சூப்பரான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ G54. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்க்கும்போது மீடியா டெக் டிமான் சிட்டி 7020 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எல்லாமே நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சலில் OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமராவும் 16 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 6000 mAh ஒரு மேசிவான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் 33 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+128 14,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மோட்டோ G54 ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் மூணாவது பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M34. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6.5 இன்ச்சஸ்க்கான 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸினோஸ் 1280 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சலில் OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமராவும் 13 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரியும் 25 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6+128 16,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 15,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு 13 4 வருஷத்துக்கான OIS அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 15,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நல்ல டிஸ்பிளேயோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சாம்சங் கேலக்ஸி M34 ஒரு சூப்பரான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IQZ7S. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.38 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப் ட்ராகன் 695 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது 64 மெகா பிக்சலில் OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமராவும் 16 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படினு பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரியும் 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படினு பார்த்தீங்கன்னா 6+128 15,000 அப்படிங்கற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 15,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட்டோட கேமரா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸோட IQ பிராண்டில் ஒரு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த IQZ7S ஒரு சூப்பரான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி நேர்சோ 60. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz சூப்பர் அமல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக் டிமான் சிட்டி 6080 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ கேமிங் எல்லாமே நார்மலாக நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். 64 மெகா பிக்சலில் பிரைமரி கேமராவும் 16 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரியும் 33 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட்
ஸ்மார்ட்ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+128 15,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஒரு 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரியல்மி நார்சோ 60 ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னோ போவா 5 ப்ரோ. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.78 இன்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் 120Hz IPS LCD டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக் டிமென்சிட்டி 6080 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா லோ கிராஃபிக்ஸில் நார்மலாக ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 MP பிரைமரி கேமராவும் 16 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரியும் 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8+128 15,000 8+256 16,000 சேல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் நல்ல ஒரு டிசைனோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டெக்னோ போவா 5 ப்ரோ ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எனக்கு 15,000 செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா விவோ கிட்டேருந்து ஒரு மொபைல் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா விவோ T2X ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். போக்கோ கிட்டேருந்து ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோ M6 ப்ரோவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதெல்லாம் வேண்டாங்க ரெட்மி கிட்டேருந்து எனக்கு ஒரு மொபைல் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மி 12 5G இந்த ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்கு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுரேஷ் ஏர் எக்ஸ்போ. தேங்க்யூ.